Take it easy. No. Look at me, sure. Look at me, sure. I'm the captain now. சாயங்கால நேரம், சூரியன் அஸ்தமிக்கிற டைம், சூரியனோட ஒளி வந்து அப்படியே அந்த மேகங்களில் பட்டு அதோட பிம்பம் வந்து இந்த அமைதியான கடலில் விழும்போது அதை பார்க்குற அந்த அழகே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதை வந்து படம் பிடிச்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கப்பல் சம்மந்தமான வீடியோக்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எந்த வீடியோ போட்டாலும் அதில் கொஞ்சம் பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் கொள்ளையர்களை பார்த்துருக்கீங்களா, இல்லை கடல் கொள்ளையர்கள்ட்ட மாட்டின அனுபவம் இருக்கா, சோமாலிய கடல் கொள்ளையர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இது மாதிரி கடல் கொள்ளையர்களை பற்றி தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச வருடங்கள் முன்னாடி வரைக்கும் டிவியிலேயாகட்டும் செய்தித்தாள்களாகட்டும் கடல் கொள்ளையர்கள் வந்து கப்பலை கடத்திட்டு போயிட்டாங்க, இந்தியர்களை வந்து பிணைக்கதியாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய செய்திகள் வர ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு மக்கள் வந்து என்னன்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்கன்னா, கப்பலில் போனாலே கடல் கொள்ளையர்கள் பிடிச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அதனால தான் நான் கப்பலில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் உடனே, அப்போ நீங்கள் இங்கே கடல் கொள்ளையர்களை பார்த்துருக்கீங்களா, சோமாலியக்காரங்களை வந்து உங்களை பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. சரி, ஏன் இந்த கடல் கொள்ளையர்கள் கப்பலை கடத்துகிறாங்க, சரி கப்பலை வச்சு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து மேலோட்டமான ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் கடல் கொள்ளையர்கள் கப்பலை கடத்துவதற்கான காரணம் என்ன, அப்புறம் கடல் கொள்ளையர்கள்னாலே சோமாலியா கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா, அப்போ கடல் கொள்ளையர்கள் சோமாலியாவை தவிர வேறு எங்கேயுமே கிடையாதா, இல்லை உலகத்தில் வேறு எங்கேயாச்சும் இருக்காங்களா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் மாருதி. கார்கோ ஷிப்ஸ்னு சொல்கிற சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறேன்னா கப்பல் நடைமுறைகளை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க. என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கப்பல் சம்மந்தமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். சுமார் 70% கடல் நீரால் சூழப்பட்ட நம்ம பூமியோட நிலப்பரப்பில் வணிக ரீதியாக ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகணும்னா அதுக்கு இந்த கடல் வழி போக்குவரத்து ரொம்ப இன்றியமையாததாக அமைஞ்சு வருது. இதனால தான் பல நூற்றாண்டுகளாக வணிகர்கள் பொருட்களை கப்பலில் ஏற்றி கடல் வழியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது நடுக்கடலில் இந்த கப்பல்களை வழிமறைச்சு அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடுறதுக்கு தான் கடல் கொள்ளை அப்படின்னும், அதை பண்ணுறவங்களை கடல் கொள்ளையர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. கப்பல் போக்குவரத்து ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கடல் கொள்ளையர்களுடைய அட்டகாசம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த காலத்தில் அம்பு கத்தின்னு காட்டி கொள்ளையடித்தவங்க இந்த காலத்தில் AK-47 ராக்கெட் லான்ச்சர்னு ஹைடெக்காக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் ஒவ்வொன்றும் பல மில்லியன் டாலர் செலவு செஞ்சு அவங்களுடைய கடல் படையை பலப்படுத்தி வச்சிருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி கடல் கொள்ளையர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். கடல் கொள்ளையர்கள் அப்படின்னாலே இப்ப நம்ம நினைவுக்கு வர்றது இந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள் தான். இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, 2005 அப்புறம் பல கப்பல்களை இவங்க ஹைஜாக் பண்ணி அதன் மூலமா பல பில்லியன் டாலரை வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இது உலக அளவுல மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இந்த சோமாலியா நாடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துல இந்த செங்கடலோட முகப்புல இருக்குங்க. பெரும்பாலான சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய்க்கு போறதுக்கு இந்த செங்கடலை கடந்துதான் போகணும். இந்த சரக்கு கப்பல்கள் ஏன் சுயஸ் கால்வாய் வழியா போகுது, சுயஸ் கால்வாய் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த சுயஸ் கால்வாய் வழியாக போகிற பயண அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நான் ஆல்ரெடி பதிவு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்தளவு முக்கியமான சுயஸ் கால்வாய் வழியாக போகிறதுக்கு இந்த செங்கடல் வழியாக தான் கப்பல்கள் போயாகணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு செங்கடல் வழியாக போகிற கப்பல்களை ஈஸியாக ஹைஜாக் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சோமாலியா கடல் கொள்ளையர்கள். ஒரு சரக்கு கப்பலை எப்படி கடத்துவாங்க அப்படிங்கிறத ஹாலிவுட்ல கேப்டன் பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ரொம்ப தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. உண்மையா நடந்த ஒரு கடத்தல் சம்பவத்தை தழுவி எடுத்த அந்த திரைப்படத்துல காட்டப்படுற அனைத்து காட்சிகளும் முற்றிலும் உண்மை. அதே மாதிரிதான் ஒரு கடத்தல் சம்பவம் நடக்கும், அதாவது சிறு சிறு படகுகள்ல அந்த கடத்தல்காரர்கள் AK-47 ராக்கெட் லான்ச்சரோட வருவாங்க. கப்பல் கிட்ட வந்த உடனேயே அவங்க அந்த படகுல இருந்து ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அது லைட் வெயிட்டான ஒரு ஏணியை தூக்கி கப்பலில் மாட்டுவாங்க. மாட்டின உடனே அந்த ஏணி வழியாக கப்பலில் மேலே ஏறிக்குவாங்க. ஏறி அவங்க நேராக
கப்பலோட தலைமை செயலகம்னு சொல்கிற அந்த பிரிட்ஜு கட்டுப்பாட்டு அறைக்கு மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு போய் பிரிட்ஜில் கேப்டன் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையுமே கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கப்பலில் இருக்கிற மொத்த பேரையும் கைது பண்ணிட்டு அந்த கப்பலை சோமாலியாவோட கடற்கரையை நோக்கி செலுத்த சொல்லி கட்டளையிடுவாங்க. அங்கே போய் அந்த கப்பலை நங்கூரமிட்டு காத்திருக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கப்பலோட ஓனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கப்பலுக்கு பிணைத்தொகையாக பல மில்லியன் டாலர் வந்து கேட்பாங்க. அந்த கப்பல் ஓனரும் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த காசை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த கப்பலையும் கப்பலில் வேலை பார்க்குறவங்களையும் இந்த சோமாலிய கடல் கொள்ளையர்கள் விடுவிப்பாங்க. இந்த பேச்சுவார்த்தை சில தினங்கள்லிருந்து பல மாதங்கள் வரைக்குமே நீடிக்கும். அது வரைக்கும் அந்த கப்பலும் கப்பலில் வேலை பார்க்குறவங்களையும் பிணை கைதியாகவே அங்கே வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க கேட்ட பணத்தை தரவில்லை என்றால் அந்த கப்பலை வந்து எரிச்சு முழு அடிச்சுட்டு அந்த பிணைக்கதியாக வச்சிருக்கிற அந்த கப்பல் மாலுமிகளை சில நேரங்களை கொல்லவும் செஞ்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் கப்பல்களை கடத்தி பல பில்லியன் டாலர்களுக்கு மேலே சம்பாரிச்சிருக்காங்க. இவ்வளோ சம்பாரிச்ச அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டில் செல்வ செழிப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை. சோமாலியா வறுமையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்த நாடு தான். அதனுடைய கடல் பகுதிகளில் டூனா, லாப்ஸ்டர் போன்ற அரிய வகை மீன்கள் அதிக அளவு இருந்தது. ஆனால் அந்த நாட்டில் நிலையில்லாத ஒரு அரசு மற்றும் உள்நாட்டு போர் காரணமாக அந்த நாட்டில் மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வறுமையில் தள்ளப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கடல் பகுதிகளில் வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகள் மீன் வளங்களை எல்லாத்தையுமே சுரண்டிட்டாங்க. கப்பல்கள் அவங்க கடலில் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுகள் எல்லாத்தையுமே கொட்டி கடலில் மீன் வளங்களையும் சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இப்படி வாழ்வாதாரமே இல்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அவங்க கடைசியாக சூஸ் பண்ண ஒரு தொழில் தான் இந்த கடல் கொள்ளை. இப்படி அவங்க கடல் கொள்ளையர்களாக மாறுறதுக்கு காரணம் இந்த உலக நாடுகள் தான். அதே மாதிரி அவங்க தொடர்ந்து கடல் கொள்ளையர்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதே உலக நாடுகள் தான். எப்படின்னா இந்த கடத்தலே ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கப்பலை கடத்தறதுக்கு நிறைய காசு தேவைப்படும். இந்த காசு அந்த கடத்த கும்பல் கிட்ட ஆரம்பத்தில் இருக்காது. அதனால இந்த கும்பலுக்கு நிறைய பேர் வந்து பண உதவி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக காசை கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்மளாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் இந்த கடத்தல் கும்பல்கிட்டையும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த காசை வச்சு அந்த கடத்தலுக்கு தேவையான ஆயுதங்கள், படகுகள் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அந்த கடத்தல் பண்ணுறதுக்கு அந்த ஆட்களை அந்த சோமாலியாவிலேயே இருக்கிற இளைஞர்களை கம்மி சம்பளத்துக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணி ரெக்ரூட் பண்ணி வச்சுக்குவாங்க, ஒரு கப்பலை கடத்துறதுக்கு அனுப்புவாங்க. அந்த இளைஞர்களும் கப்பலை கடத்தி கொண்டு வந்து சோமாலியா அந்த கடற்கரை துறைமுகத்தில் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த கப்பலை கடத்திய அந்த கடத்தல் கும்பலுக்கும் கப்பலுடைய ஓனருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். நேரடியாக இவங்க கூப்பிட்டு அந்த ஓனர்கிட்ட பேச போகிறது கிடையாது. இந்த கடத்தல் கும்பல் வந்து ஒரு மத்தியஸ்தர் மூலமாக அந்த கப்பல் ஓனர்கிட்ட பேசுவாங்க. இந்த மத்தியஸ்தர் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கம்பெனியாக நடத்துவாங்க இருப்பாங்க, அங்கே அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற அந்த கம்பெனி கப்பல் ஓனர்கிட்ட பேசி உங்கள் கப்பல் இப்படி கடத்திட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு மத்தியஸ்தராக இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு அந்த கப்பலை மீட்டு தர்றோம், அதுக்கு பதில் அந்த கடல் கொள்ளையர்கள் கேட்குற காசை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அந்த செட்டில்மெண்ட் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காசை முழுக்க முழுக்க கேஷ் டிரான்சாக்ஷனாகவே நடக்கும். எப்படின்னா அந்த கேட்குற அந்த தொகையை காசாகவே பேரஷூட் மூலமாக அந்த இடத்துல அவங்க போட்டுருவாங்க. கடல் கொள்ளையர்கள் அந்த காசை எடுத்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி சரி பார்த்ததுக்கப்புறம் அந்த கப்பலை விடுவிச்சிருவாங்க. இப்போ வாங்கின அந்த காசை கடத்தலுக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்கன்னா இன்வெஸ்டர் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு 30% இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தது போக அந்த கப்பல் கட்டி நிறுத்தப்பட்ட அந்த துறைமுகத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கப்பலை கடத்துறதுக்காக சென்ற அந்த இளைஞர்கள் முதல்ல போய் யார் அந்த கப்பலை ஏறி அந்த கேப்டனோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, இது மாதிரி சின்ன சின்ன பிரிச்சுட்டு மிச்சதை அந்த கடத்தல் கும்பல் வச்சுக்குவாங்க. இது போக ஒரு போர்ஷன், ஒரு செக்மெண்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து இந்த மத்தியஸ்தராக செயல்பட்ட அந்த மீடியேட்டருக்கு வழங்கப்படும் கடல் கொள்ளையர் சைட்லேருந்து. அதே போல் கப்பல் ஓனர் சைடு இருந்தும் இந்த மீடியேட்டருக்கு ஒரு அமௌண்ட் வழங்கப்படும்.
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த சோமாலிய கடல் கொள்ளை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டால் அதில் சோமாலியாக்காரங்களை விட அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த கம்பெனிகள் தான். அதாவது இந்த மத்தியஸ்தர் வேலை பார்க்குற அந்த கம்பெனிகளாகட்டும், இந்த கடல் கொள்ளைக்கு எதிரான அந்த இன்சூரன்ஸு வச்சிருக்கிற அந்த கம்பெனிகளாகட்டும், இல்லை செக்யூரிட்டி கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிகளாகட்டும், இவை எல்லாமே பாதிக்கப்படும். சோமாலிய கடல் பகுதியை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் இந்த மாதிரி கடல் கொள்ளை நடப்பதில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குதுங்க, நிறைய இடங்களில் நடக்குது. ஆனால் ஒரு கப்பலையும் கப்பலில் இருக்கிற மாலுமிகளையும் பிணை கைதியாக வச்சு காசு வாங்குறது இது இந்த சோமாலியா பகுதியில் மட்டும்தான் நடக்குது. இதை தவிர கடல் கொள்ளை அதிகமாக நடக்கிற இன்னொரு இடம்னா அது ஆப்பிரிக்காவில் வெஸ்ட் சைடு, அதாவது வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த நைஜீரியா போன்ற நாடுகள் இருக்கிற அந்த ஏரியாக்களில், அங்கே வந்து கப்பலை கடத்தி அந்த கப்பலில் இருக்கிற சரக்குகளை எடுத்துட்டு அந்த கப்பலை விடுவிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு எண்ணெய் கப்பலை கடத்துறாங்கன்னா அந்த கப்பலில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கப்பலையும் ஆளுமைகளும் விடுவிச்சிருவாங்க. யாரையும் பிணை கைதியாக பிடித்து வைப்பது இல்லை. இது வந்து சமீப காலமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா சைடில் நடக்கிற இந்த கடல் கொள்ளை. இதை தவிர சிங்கப்பூர் சைடில் இருக்கிற அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ், அதுக்கப்புறம் மலேசியா சைடு போன்ற பல்வேறு இடங்களில் இந்த கடல் கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பெரிய அளவாக இல்லாமல் கப்பலில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், அதாவது கப்பலோட கயிர்களை திருடுவது, கப்பலில் இருக்கிற அந்த மெஷினரி பார்ட்ஸுகள், ஸ்பேர் பார்ட்டுகள், இந்த மாதிரி இந்த பெட்டி திருடுகள் தான் உலகம் பூரா நிறைந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் திருடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சோமாலியா மற்றும் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, நைஜீரியா போன்ற அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா சைடு, இந்த ரெண்டு இடங்கள்லையும் தான் பெரிய அளவாக நடந்துகிட்டு இருக்கு. கடல் கொள்ளையர்கள்னால் யார், அவங்க ஏன் கப்பல்கள் எல்லாமே கடத்துகிறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு பலம் மிக்கவர்கள், இப்படி பல தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பலம் மிக்க கடல் கொள்ளையர்கள் கப்பலை தாக்க வந்தால் அவங்கள தடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம், எங்ககிட்ட என்ன துப்பாக்கி, ராக்கெட் லான்ச்சர், AK-47 எல்லாம் எங்ககிட்டையும் இருக்குமா, இல்லை வேறு என்னென்ன கருவிகள், தற்காப்பு கருவிகள்லாம் எங்ககிட்ட இருக்குது, அதாவது சரக்கு கப்பலில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கடல் கொள்ளையர்கள் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேலே என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்.